பொன்னியின் செல்வன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு. இந்த முழு படமாக பார்க்குறதுக்காக மணி சார் இயக்கத்தில் எல்லாரையும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சது வந்தியத்தேவன் கேரக்டர், வந்தியத்தேவன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆழ்வார்க்கடியன் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து படிக்கிறது வந்து விஷுவலாக பார்க்குறதா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ படிக்கிறது படிச்சுட்டே இருந்தோம்னா அதோடய விஷயங்கள் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி விஷுவல் வந்து கிடைக்குதுன்னா இந்த ஜென்ரேஷன் கிடைச்ச ஒரு வரம் தான். நம்ம எதிர்பார்க்கறது வந்து இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம், அதனால் ரெண்டும் நல்லது தான். நீங்கள் படம் பார்த்துட்டு போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, கேரக்டர் எல்லாம் ஆல்ரெடி தெரியும், புக்கு படிச்சுட்டா நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். உனக்கு படம் பார்க்க போனால் புரியாது எந்த கேரக்டர், இவ்வளோ கேரக்டர் வந்தால் மறந்துடுவான், படம் பார்த்துட்டு வெளில வந்தாலும் மறந்துடுவான். கரிகாலேஸ்வரன் நல்ல ஆக்டிங், அந்த இது கதையிலே நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். ரெண்டு கேரக்டர் நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி, பிகாஸ் அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் கேரக்டர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜெயராம் சார் டு பிளே இட் பிகாஸ் இட் சச் அ எனர்ஜெட்டிக் கேரக்டர் அண்ட் ஐ லவ் ஹிம் இன் எவ்ரி மூவி தட் இஸ் டஸ். அதுக்கப்புறம் வந்து நந்தினி கேரக்டர், இட்ஸ் அ வைப்ரண்ட் கேரக்டர், பவர்ஃபுல் விமன், அதனால் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். இல்லை அதனால தான் இன்னும் நாவலை படிக்காமலே இருக்கேன் திரும்ப, ஏன்னா அந்த படத்தோட அந்த ஃபீல் வந்து நாவல் படிக்கும்போது எனக்கு நிறையா தாட்ஸ் வரும், நிறையா இமேஜினேஷன் வரும், அது வந்து படத்தோட ஃபீலை கெடுத்துடக்கூடாதுன்ட்டு நான் இன்னும் திரும்ப படிக்காமல் இருக்கேன். எனக்கு எப்பயுமே ஆதித்ய கரிகாலன் தான் பிடிக்கும், ரியல் லைஃப்லையும் சரி நாவல்லையும் சரி ஆதித்ய கரிகாலன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் தூண்டுற மாதிரி தான் இந்த படம் இருக்கும்னு நம்புகிறோம் நாங்கள். இந்த ட்ரெய்லர், இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் கேட்கும் போதே வந்து நம்ம இதை எப்போ பார்க்க போகிறோங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் கட்டாயம் படிக்கணுங்கிற ஆசை வரும். இப்போ எப்படி யுவன் ட்ரக்னு சொல்கிறோமோ இவர் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிம்பிளாக தெரியும், அதுக்கப்புறமா போக போக அது வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பொன்னி நதி சாங் கூட வந்து சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அப்புறம் நம்ம போக போக அதுக்கான இந்த கேட்ஜெட்ஸோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், சோனி ஹெட்செட்லலாம் பூம் ஹெட்செட்லாம் பார்த்திங்கன்னா தான் அதோட இது சூப்பராக தெரியுது. அதை விஷுவல்ஸ் அப்படியே நம்ம கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரெண்டு டைப் இருக்குது, படம் அந்த கதையை படிக்காதவங்களுக்கு ஃபுல்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எல்லாமே நியூ கேரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும், ரொம்ப இருக்கும். அதாவது இதே படிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரியே முன்னாலேயே படிச்சுட்டு பார்க்குற இது இருக்கும், படிக்காத பார்க்கும்போது அந்த த்ரில்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் மீன் நம்ம ஹாலிவுட் படம் தான் பார்த்து ரொம்ப சொல்லியிருப்போம், பட் அதே இது இதில் கொண்டு வந்துடுவாங்க, அவ்வளோ ஒர்க்கு, ரியலி ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். அந்த தமிழ் படம் இந்த மாதிரி ஒன் பண்ணியிருக்கேன், பர்டிகுலர்லி ஒரு ஸ்ரீலங்காலேருந்து வந்து சுதாகரன் வந்து சுபாகரன் பண்ணுறது இட்ஸ் வெரி கிரேட் ஒன். ஸோ இந்த படம் வந்து எனக்கிட்ட வந்து ஒரு பேன் இண்டியல் ஃபிலிம்ஸோட ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம், இது உலகம் முழுக்க போகிற படம். நீங்கள் வந்து இதை சப்டைட்டில் போட்டு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா இது வந்து அவ்வளோ கதைகளில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா. அப்போது நாம் வந்து ரொம்ப சுருக்கி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த ஆடியன்ஸ்க்கு, இது இந்த ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு சுருக்கி பார்க்க வேணாம் நினைக்கிறேன். ஒரு நார்மலான ஒரு ஃபிலிமை அப்படி பார்க்குற மாதிரி இந்த படத்தை நம்ம பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற சினிமாவை ரசிக்கிற சினிமாவை கொண்டாடுற எல்லா பார்வைகளுக்குமே ஒரு படம். எப்படி நம்ம பென்கரை ரசித்தோமோ, எப்படி வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸை ரசித்தோமோ, எப்படி வந்து பிரேவ் ஹார்ட்டை ரசித்தோமோ, எப்படி வந்து அப்போகலிப்டாவை ரசித்தோமோ, அந்த மாதிரி ஒரு படம் தான் அந்த படம். இப்போ நாங்கள் இத்தனை ஆமாம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அதை டீட்டெயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஸ்டோரி யூடியூப்பில் இருந்தது, பட் அதை நான் வந்து கண்டினியூ பண்ணலை. இப்போ இந்த மூவி இவ்வளோ இதுவாக இருக்கிறனால அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. இனிமேல் ஹைப் இருக்காது. பொன்னியின் செல்வன் என்னமே தெரியாமல் போய் பார்க்குறவங்களுக்கு, இப்போ பாகுபலினா யாருக்குமே கதை தெரியாது, போய் பார்த்தவங்களுக்கு புரியலையா. இப்போ எங்களுக்கு பொன்னியின் செல்வன் நானே தெரியல, நாங்கள் போய் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் எங்களுக்கு, புதுசாக இருக்கும், புது ஹைப் அந்தமாரி இருக்கும், எங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு புனைவை திரை வழியாக எப்படி வந்து காண்பிக்கப் போகிறார் என்கிற ஒரு பெரிய சவால் இந்த படத்தில் இருக்குது, அதுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நான் புக்கு படிக்கல, பட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க சின்ன வயசில். ஸோ அந்த ஒரு இமேஜினேஷனை வச்சு தான் வந்து நாங்களாக ஒரு க்ரியேட் பண்ணோம், ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ இப்போ படமாக பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ அவ்வளோதான் கேள்வி மூலமாக எனக்கு பதில் கிடச்சது, தேங்க்யூ ஸோ மச். இந்த புத்தகத்தை வந்து முதல்ல படிக்கணும் அப்படின்றது இந்த படத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஒருத்தர் பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு தான் வந்து மனிதத்தில் அமைக்கக்கூடிய பொன்னியின் செல்வனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதன் வழியாகவும் பொன்னியின் செல்வனை அறிய முடியும் என்பதற்கான ஒரு திரைப்படமாக இது மாறும் அப்படின்னு நான் கருதுறேன். எல்லாரோடைய நடிப்பு, எல்லாரும் அவங்களுடைய 100% எஃபர்ட் போட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறது வந்து எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக பயங்கர வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி பொன்னியின் செல்வன் பேர்லேயே இருக்கிற ஜெயம் ரவி சாராக இருக்கட்டும், விக்ரம் சார், எல்லாருமே ஆல்மோஸ்ட் த்ரிஷா மேடம், ஐஸ்வர்யா மேடம் எல்லாம்
தரிதனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி விஷுவல்ஸ் எப்படி காட்டியிருக்காங்க, யார் யார் என்னென்னு கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் விஷுவலாக பார்க்குறது தானே நம்மளுக்கு டக்குனு ஏறும். அதனால் எனக்கு விஷுவலாக பார்க்குறது தான் பிடிச்சிருக்கும். படித்தோம்னா நமக்கு வேறு ஒரு விஷன் வரும். படித்தோம்னா அவங்கவுங்களுக்குள்ள ஒரு விஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஆமாம். ஸோ இப்போ பார்த்துட்டா வந்து அரெஸ்ட் ஆகிடும், எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். அதனால் நான் படம் வரதுக்கு முன்னாடி படிச்சிருவேன். யாரை வேணாலும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நந்தினியாக பார்த்துருப்பேன், அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ அதை பண்ண முடியாது, இனிமேல் அதை பண்ண முடியாது. இனிமேல் வர்ற ஜென்ரேஷனுக்கு இட்ஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் லாஸ். ஆ, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எங்கே புக்கு கடை டைம் பார்த்த மாட்டேது. பார்க்கணும், படிக்கணும் இனிமேல் தான். இல்லை, படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்த்துட்டு படிக்கலாம் அப்புறம். இங்கே என்ன இவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க, அவர் என்ன உண்மையை எழுதியிருக்காருன்ட்டு. விஷுவல் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு, விஷுவல் வந்து ஃபஸ்ட்டில் மைண்டில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணும்போது வந்து பக்காவாக நம்ம அந்த டைமில் எமோஷ்னலாக வந்து அந்த டைமில் நம்ம வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அப்போ தான் நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை படிக்கும்போது நம்ம நல்லாவே நாலேஜில் பதிஞ்சிடும். அது அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கதைலாம் அதிகமாக எடுத்தது கிடையாது. ஸோ இது வந்து இன்றைக்கி நேற்று எழுதின கதை கிடையாது. 30 வருஷமாக இந்த படத்தை எடுக்கணும் முயற்சி பண்ண கதை இது. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஆர்வமாக தான் இருக்கிறோம். ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும்போது அது இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இல்லை, அது அட்மாஸ்பியரில். பட் அது வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வரதுன்னா ரொம்ப கஷ்டம். அது இப்போ பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டம். இல்லை, ஒரு விதத்தில் வந்து இந்த படம் வர்றது வந்து படிக்காதவங்க அவங்களையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது இது என்னடா அப்படி ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு 2 சீசனாக இருந்தால் கூட 2 பாட்டாக இருந்தால் கூட அவன் அதிக வச்சுனா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே தான் நடக்கும். ஆனால் அது படிக்கும் போது இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல, நான் பாதி படிச்சிருக்கேன். படிக்கும் போதே நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருப்போம், செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்படி படம் படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்த்துட்டாங்கன்னா 100% அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி படிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒரு விதத்தில் வந்து மனிஷாருக்கு இன்னும் தேங்க்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படம் மூலயமா படிக்காதவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த வேர்ல்டுக்குள்ளே. ஆமாம்மா, நிறைய பேர் கரெக்ட் உண்மைதான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 2-3 பேர் வந்து மணிஷார் பொன்னியின் செல்வன் எடுக்கிறாருன்னா நம்ம பார்ப்போம், படிப்போம், படிச்சுட்டோன்னா இன்னும் ஒரு விஷன் கிடைக்கும்ல அப்படின்லாம் நிறைய பேர் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிற படம். ஒரு வரலாற்று காப்பியம் கதையை வந்து ஒரு படமாக்கியிருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்மளும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக எல்லாரையும் போல வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக அது ஒரு பெரிய படமாக இருக்கும், வரலாற்று நினைவுகளை சொல்ல போகிற படமாக இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் என்டையர் டீம் மணிசார்லேருந்து எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 பேஜஸ் பார்த்தேன், அப்புறமேட்டா அந்தளவுக்கு நம்ம விஷுவலாக பார்க்கும்போது அதோடைய எப்படி சொல்கிறது ஒரு டெப்த் இன்டென்ஷன் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதை பார்த்துதான் நிறைய விஷயம் நிறைய தெரியும். அப்புறமேட்டா நம்மளும் என்ன பண்ணுவோம், நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சிடலாம். 3 ஹவர்ஸ் கிட்ட போவோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொஞ்சம் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும். கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கெல்லாம் இன்னும் ரீச் ஆகும். ஸோ நம்ம வந்து எந்த மூவி வந்து நான் பார்த்துருவேன். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு இல்லை படம் ஸ்லோவாக போகுது, இல்லை புரியல, இந்த மாதிரிலாம் சில கேட்டகரிஸ் இருக்காங்க. நெகட்டிவ் சொல்கிறதுக்குனே ஒரு கேட்டகரி வரும். ஸோ என்னென்னா, ஸோ அவங்களெல்லாம் இது பண்ணோன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் எங்கேஜிங்காக கொஞ்சம் கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு என்னோட கருத்து.